thank mm -hmm. you

இனோகார் ஹேஸ் அ குட் பிளான் ஃபார் யூ உங்களை குறித்து தேவன் நன்மையான திட்டங்களை வகுத்திருக்கிறார் என்று அறிவீர்களா And there is a purpose for which He sent you into the world at this time. But the enemy who doesn't want you to fulfill your destiny has attacked that purpose. And so, going through life, we have a lot of damage that has been done to us.

உங்களுடைய கற்பனை வளம் இருதயத்தின் யோசனைகள் தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன என்ற இந்த உண்மையை நீங்கள் பார்க்கிறீர்களா have ஹாவ் spent time டைம் ஆன் திஸ் to டு how our imagination இமேஜினேஷன் be பி பியூரிஃபைட் ப்ரிப்பேர்ட் ஃபார் the லாட்ஸ் யூஸ் நம்முடைய கற்பனையின் திறனை இருதயத்தின் யோசனைகளை மிகவும் சிறப்பாய் தேவன் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக எப்படியெல்லாம் நம்முடைய யோசனைகளை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்துக் கொள்ள முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் நாம் கவனித்திருக்கிறோம் இருக்கிறோம் நவ திங்க் அபௌட் இஃப் தி கிங் ஆஃப் GLORY அண்ட் தி கிங் ஆஃப் தி யுனிவர்ஸ் ஹஸ் chosen your imagination as a meeting place where he wants to meet with you how much preparation are you going to put in there சர்வலோகத்தின் ராஜாவும் அண்ட சராசரங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவானவர் உங்களை சந்திப்பதற்காக பேசி உறவாடுவதற்காக உங்களுடைய மனதின் கற்பனையின் யோசனைகளை ஒரு இடமாக தெரிந்தெடுத்திருப்பார் ஆனால் அவர் வருவதற்கு வசதியாக அந்த இடத்தை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்துவதற்கு எதுவாய் எவ்வளவு பிரயாச முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் Your imagination ஃபார் த லார்ட் இது நிமித்தமாக தான் உங்கள் கற்பனையின் யோசனைகள் மனதின் நினைவுகளை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக விவரமாய் சுத்திகரிக்கும் நாம் அதை வழிவகைகளை தியானித்துக்கொண்டிருக்கிறோம் தியானத்தின் வல்லமையை அதில் ஒரு ஊடகமாக தியானித்தோம் தேவ வசன தியானம் எப்படி உங்களுடைய கற்பனைகளை உங்கள் இருதயத்தின் நினைவுகளை ஆயத்தமாக்க முடியும் என்பதை பார்த்தோம் we spent several weeks on that அந்த ஒரு குறிப்பில் பல வாரங்கள் நாம் செலவிட்டு இருக்கிறோம் we also looked at the power of anointed music அபிஷேகப்பட்ட இசை பாடலின் வலிமையின் வல்லமையை குறித்து தியானித்தோம் how anointed music can help you relax and silence the noise அபிஷேகிக்கப்பட்ட இசையும் பாடலும் எப்படி உங்களை மன அமைதி அடைய செய்ய மற்ற இறைச்சலிலிருந்து விடுபட உதவி செய்யும் என்பதை தியானித்தோம் அல்லவா

அமர்ந்திருக்கும்படி வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய சரீரப் பிரகாரமான புறம்பான அமெரிக்கையின் அமைதியை அது குறித்து சொல்லவில்லை ஃபிஸிக்கா கொயட்னஸ் மே பி பாட்ஸ் ஆஃப் இட் பட் டாஸ் நா தி இளையோ டாஸ் நாட் தி இலடியோ கொயர்னஸ் சரீரப் பிரகாரமாக அமரிக்கையோட ஒரு கும்பாக அமைதியாக இருப்பது அதில் ஒரு பங்காக இருக்கலாம் ஆனால்

நமக்குள்ளே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இறைச்சல்களே நமக்கு தொந்தரவா இருக்கின்றன தி கேஸ் ஆஃப் த வோட் இந்த உலகத்தின் கவலைகளும் அங்கைஜி ஆதங்க வருத்தங்களும் வழி மனக்கவலைகளும் திஸ் அட் திங்ஸ் தச் சோகப் தி சீட் ஆஃப் காட்ஸ் வர்ட் விதின் அஸ் இவைகள்தான் நமக்குள்ளே விழுந்த தேவனுடைய வார்த்தை என்னும் விதை முளைத்து வளரக்கூடாதபடி

அடக்கி அமைதிப்படுத்த உதவி செய்யும் உள்ளுக்குள் இறைந்து கொண்டிருக்கும் இறைச்சல் அடங்கி அமைதிப்பட்ட உடனே தேவனுடைய சத்தத்தை கேட்கும் திறன் And after that, we went to the third one, which is worship of the Lord. Worship means forgetting ourselves and focusing the object of our affection on someone else. நம்முடைய முழு கவனத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிற ஒருவர் மீது நம்முடைய நாட்டத்தை செலுத்துவதுதான் Worship establishes a connection between us and the ஆராதனை நமக்கும் கத்தருக்கும் இடையே நல்ல பாலமாகும். our interpretation of worship shouldn't be based ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் நம் அடைந்திருக்கக்கூடிய அறிவை அடிப்படையாய் கொண்டு நாம் ஆராதனையை வகுத்து விட கூடாது as human beings we want praise we want worship out of selfish purposes மனிதர்களா இருக்கிறபடியால் சுயநல நோக்கத்தை முன்னிட்டு மக்கள் நம்மை போற்ற வேண்டும் நம்மை புகழ வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது இயல்புதான் but the desire of the lord for worship is out of selflessness ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனையோ எந்த சுயநல நோக்கமும் இல்லாத ஒன்றாகும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனையின் விருப்பமெல்லாம் தாழ்மையின் அடிப்படையில் தோன்றியிருக்கிறது என்று

If he is selfish, he won't want to reveal his nature to us. Now, in the kingdom of darkness, the devil wants to remain mysterious and secretive. ஈரளின் ராஜ்ஜியத்திலே பாருங்கள் பொல்லாத பிசாசானவன் எப்பொழுதுமே மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாத மர்மமான ஒரு ரகசிய பேருவொழியாகவே நீடிக்க விரும்புகிறான் இடஸ் இன்ட்ஸ் வான் சூ ரிவேல் ஹிம்ஸ் தன்னை தானே அவன் வெளிப்படுத்த விரும்புவதே கிடையாது ஆல் ஹியூமான் பெயின்ஸ் தட் சிக் வர்ஷிப் ஆல்ஸ்வோ டிசயர் சூ வி மிஸ்டரி ஆராதனையை நாடுகிற எல்லா மனிதர்களுமே மர்மமானவர்களாகவே இருக்க விரும்புகிறார்கள் டே டாஸ் வான்ஸ் யூ ஸ்டு நோ திம் யாரும் தங்களை அறிந்து புரிந்து அவர்கள் விரும்புவதில்லை They don't want you to know their nature. The more mysterious they are, the more fear you have of them. But God the Father does not want to be mysterious to us. His desire is to open up himself to you. முழுவதுமாக தம்மை உங்களுக்கு திறந்து காட்டிவிட வேண்டும் என்பதே அவருடைய ஒரே விருப்பமாகும். His desire is to show you all his secrets. அவருடைய மறைபொருள்கள் ரகசியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. He is so selfless and so full of love he just wants to open up to you. முழுவதுமாக தம்மை உங்களுக்கு திறந்து காட்டக்கூடிய அளவுக்கு சுயநலமற்றவராய் உங்கள் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். This is the greatest humility ever. இதுவரை இருப்பதிலேயே மிகப்பெரிய மனத்தாழ்மையின் படைத்த சிருஷ்டி கர்த்தா மனு குளத்துக்கு தம்மை முழுவதும் கொட்டி தீர்த்து வெளிப்படுத்த விரும்புவதல்லவா மனத்தாழ்மையின் உச்சக்கட்டம்

God loves you so much, He doesn't want to have any secrets. He wants to expose Himself to you. And the only way that can happen is through worship. So get rid of your interpretation of worship from the fleshly point of view. கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஆராதனை குறித்து நீங்கள் கொடுத்திருக்கிற விளக்க வர்ணனை வியாக்கியானம் எல்லாவற்றையும் தூக்கி விடுங்கள் எறிந்துவிடுங்கள்

புஸ்தக சுருள்களின் முத்திரைகள் உடைக்கப்பட்டன தேவனை பற்றிய ரகசியங்கள் வெளிப்பட்டு இந்த பூமியின் மேல் தெரிவிக்கப்படுகின்றன ஆராதனையிலே கத்தர் மேல் உங்கள் முழு கவனத்தையும் நாட்டத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூல வழியை திறந்து கொடுக்கிறார் His nature will come inside of you. His presence will come inside of you. His angels will come. And this will cleanse your imagination. This is why the book of Colossians says set your affection on things above.

போட்டிபோட்டு போராடிக் கொண்டிருக்கின்றன. There are many things that want to be the center of your affection. உங்களுடைய நாட்டத்தின் நடுநாயகமாக வேரோன்றி விட வேண்டும் என்று अनेक कार्यங்கள்

your imagination by his spirit he would reveal his plans to you and you will be able to walk and fulfill your destiny romans chapter 12 from verse 1 ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து பிரெத்ரெண்ட் பை தி மெசஸ் ஆஃப் காட் ப்ரெசென்ஸ் யோ பட் இஸ் எ லிவ் இன் சாக்ரிஃபைஸ் சகோதரரே உங்கள் சரீரங்களை தேவனுக்கு நீங்கள் ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் இஸ் சேஸ் டோம்பி காம்ஃபார்ம் ஸு திஸ் வோல்ட் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள் பட் வி ட்ரான்ஸ்ஃபார்ம் பை தி ரினியூவன் ஆஃப் யுர் மைண்ட் ஆனால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருரூவம் ஆகுங்கள்

அது தான் இன்னும் தேவனுடைய ஸ்பரி ஒன்று சித்தம் மறைவாகவே ரகசியமாகவே இருக்கிறது ஓ காட் டாஸ் இன் வாட்ஸ் ஆனால் தேவனோ எந்த ரகசியத்தையும் கொள்ள விரும்புவதில்லை ஏ ஒன்ஸ் இஸ் வியோட் டு பி ரிவியர்ட் எப்படியாவது தம்முடைய திருசித்த மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட வேண்டும் என்றுதான் அவர் துடித்துக்கொண்டு இருக்கிறார் ஆ வன் யூ கெட் இன் டூ டச் ஹாபிட் ஆஃப் ஒர்ஷிப் இன் ஆராதிக்கக்கூடிய அந்த திவ்ய பழக்கத்துக்குள் நீங்கள் சங்கமித்து விட்டால் இஸ் குட் அண்ட் அக்செப்டபுள் Perfect will of God will be revealed. And that's the meaning of Romans chapter 12. You present your body a living sacrifice in worship. You focus your imagination on the Lord in worship. Your mind is renewed and transformed. உங்கள் மனம் புதிதாகி மறுரூபமாகிறீர்கள் your imagination is sanctified and cleansed உங்கள் கற்பனையின் யோசனைகளும் இருதயத்தின் நினைவுகளும் பரிசுத்தமாக்கப்படுகிறது it is only then that the good and perfect will of god will be made plain before you அப்பொழுதுதான் தேவனுடைய நன்மையும் அவருக்கு பிரியமுமான பரிபூரண சித்தம் உங்களுக்கு வெளியரங்கமாய் தெரிவிக்கப்படுகிறது ஏ சுன்னோ லாங் ஆ பி மிஸ்டரியல்ஸ் அதற்கு அப்புறம் அது மர்மமாய் மறைபொருளாய் இருப்பதில்லை ஏ சுன்னோ லாங் ஆ பி சீக்ரெட்ஸ் ரகசியமாய் மறைந்திருப்பதில்லை தி சியோஸ் ஓபி ப்ரோக்கன் முத்திரைகள் உடைக்கப்படும் அங்கோஜ் வேல் உ வி மேட்லேன் தேவனுடைய திரு சித்தம் வெட்ட வெளிச்சமாய் உங்களுக்கு வெளியரங்கமாகிவிடும் you want this? இந்த வாக்கியம் உங்களுக்கு வேண்டுமா மேக் தி லார்ட் தி ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் வorship கர்த்தரையே உங்கள் ஆராதனையின் முழு கவன நடுநாயகமாக்கி கொள்ளுங்கள் மேக் ஹிம் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் யுவர் अफेக்ஷன் உங்களுடைய நாட்டம் பற்று பாசத்தின் முழு பொருளாக அவரை நிறுத்தி கொள்ளுங்கள் ரைஸ் டு யுவர் ஃபீட் ரைட் நவ எழுந்து நில்லுங்கள் இப்பொழுது லார்ட் வி வorship யூ

such a good God. Thank you for teaching us the real நல்ல தேவன் ஆராதனை பற்றிய உண்மையான ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே உனக்கு நன்றி அப்பா us. எங்களுக்காக உண்மையே வெறுமையாக்கிக்கொள்ள இருக்க முடிய வாஞ்சைக்காக நன்றி தகப்பனே Thank you for constantly giving yourself for us தொடர்ந்து இடைவிடாமல் உம்மை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற மாதைவுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா Lord we are so grateful